பலமும் தூய புகழோடு துணிவும் நெஞ்சில் பக்தியும் மனதில் அச்சமில்லா பணிவும் நோயில்லா வாழ்வும் உத்தம ஞான சொல்லின் அத்தனை ஆற்றலும் தர வேண்டும் ஆஞ்சநேயா. ஸ்ரீராம ஜெய. அங்க பாரு, கண்ணுக்கு குளிர்ச்சியா ஒருத்தர் நிக்கிறான். சாமி கும்பிட வந்துட்டு சைட் அடிக்கிறியா? எதுக்கு குடும்ப பங்கா ஒருத்தர் இருக்கும் போது சைட் அடிக்கலன்னா தான் சாமி கொச்சுக்கும். அவன் கண்ணை பாரு, சின்னதா பளிச்சுன்னு பவர்ஃபுல்லா இருக்கு. முதல்ல நீ சாமி கும்பிடு, அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா சைட் அடிக்கலாம். மாப்பிள, அவளுக்கு பேசுறது கொஞ்சியா? ஹே, நல்லா இருக்காண்டி. அதுக்குன்னு கண்ணிலே பார்த்து தின்றாத, நாங்களும் கொஞ்சம் பார்த்துக்குறோம். ஏ மாப்பிள, அவளு ரெண்டு பேரும் உன்ன கண்ணிலே கலவராளுக கண்டுகிராம வர, ஒரு நிமிஷம் பார்த்தா குறைஞ்சா போயிருவேன். டேய், என்னை பற்றி உனக்கு தெரியாதா? நான்லாம் யார்? அஞ்சு வயசுலேருந்து தீவிர ஆஞ்சநேய பக்தன். இவளுங்க இல்லைடா, உலக அழகே வந்தாலும் ஏற எடுத்து பார்க்க மாட்டேன். வா. மாப்பிள, மாப்பிள, என்னடா ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லைடா. ஏய், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? எப்போதும் சனிக்கிழமை ஆஞ்சநேயரை பார்க்க வரவன், இன்னைக்கு வேலைக்கிழமை வந்திருக்க, சாமி கும்பிட்டு சந்தோஷமாக இருப்பேன்னு பார்த்தா இப்படி வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்க, என்னடா பிரச்சனை உனக்கு? உனக்கு தெரியாதுடா, காலேஜ் படிக்கும் போது என் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தன் 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாளில் தான் என்னை விட்டு போயிட்டான். போயிட்டானா? மூடு. நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிட்டோன்னு சொன்னேன். நீ ஏன்டா எல்லாத்துக்கு இவ்வளோ ஓவர் ரியாக்ஷன் கொடுக்குற? சரி மாப்பிள, அப்படி யாரா அவன் உன்னை இந்தளவுக்கு வருத்தப்பட வச்சவன்? மயில். மயிலா? ம், மயில் வாகன. நான் அவனை செல்லம்மா மயிலுன்னு தான் கூப்பிடுவேன். காலேஜ் படிக்கும்போது அவன் கிழிச்ச கோட்டை நான் தாண்டினதில்லை, நான் கிழிச்ச கோட்டை அவன் தாண்டினதில்லை. ரெண்டு பேரும் அவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது எங்கள் காலேஜ் லைஃப் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஏங்க அண்ணன், காலையில் வாக்கிங் வந்தவனை கொழுப்பு இருக்கு கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொல்லி உட்கார வச்சிட்டிய, எப்போ கண்ணு ரிசல்ட் சொல்ல போற? கொஞ்சம் இருங்க சார், நியூட்ரிஷன் டாக்டர் வந்துருவாரு. அவர் எப்போ கண்ணு வர்றது? எனக்கு நிறைய வேலை இருக்கு. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். ஐ எம் நியூட்ரிஷியன் டாக்டர் மயில் வாகனன். இதே கொடைக்கீரை ஒரு மாவா கடை போட்டிருந்தா கும்பல் கும்பலாக வந்து மவுத்து கேன்சர் வாங்கிட்டு போயிருப்பீங்க. ஆனால் நல்ல விஷயத்த உங்களை பயமுறுத்தியில் சொல்ல வேண்டியதாக இருக்கு. ரிப்போர்ட்ஸ் கொடுமா. மிஸ்டர் ராஜு. திரும்ப. டர்ன். கேஷியரா? நான் கேஷியர்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அதான் முன்னாடி மூட்டை தொங்குதே, கல்லாலேயே உட்காந்து வேலை செஞ்சிருந்தா இப்படிதான் முன்னாடி தொங்கிடும். பாத்தீங்களா, உங்க ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. உள்ள கொழுப்பு கொழுக்கட்ட சைஸ்ல உருண்டு இருக்குது. ஏய் சார், ஒரு மூடா சூடா டப்பா கூடு. மிஸ்டர் லால் பகதூர். சார், வாட் இஸ் திஸ்? சுகர் 700 இருக்கு, ரேஷன் கார்டில் கூட அவ்வளோ சக்கரை இல்லை. இப்படியே விட்டீங்கன்னா அது மூலையில் போய் அட்டாக் பண்ணும். ஏய், இவருக்கு ஒரு மூடா சூடா டப்பா கூடு. ஏனுங்க என்ன பயமுறுத்துறீங்க? விற்கிறதுக்கு ஐடியாவா? நான் தான் டெய்லி வாக்கிங் போறேனே. வாக்கிங் போனா போதுமா? வாயை கட்டணும், இல்லைன்னா மூங்கில் கட்டுருவாங்க. இன்னும் 3 எலெக்ஷன் நான் ஓட்டு போட வைக்கிறேன் ஐடியா பண்றேன். இந்த வருஷமே உனக்கு வேட்டு போட வச்சிடாத. டேய், அந்த டப்பா வந்துட்டு காசை வாங்கடா. நெக்ஸ்ட். இங்க வந்து சைடு ஸ்டாண்ட் போடுற. சைடிஸ் கிடைக்குமா? சைடிஸ் வேணுமா? ஏய் இப்படி வா. ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட வந்துட்டு சைடிஸ் வேணுமா? வாங்க சார். சார், பேஷண்ட். எஸ். டேய் மயே, கதிரே, சல்லோ, என் நண்பனை கட்டி பிடிச்சு குடி. நான் தங்கம். டேய் மயில, சந்தோஷ்ல என்ன கட்டி பிடிக்காம இந்த பொண்ணை கட்டி பிடிக்கிற? சாரி மச்சான். சார், எப்பவுமே கதிரே. எப்படி இருக்கிற? நல்லா இருக்கடா. உன்னை எப்படா பாப்பேன் இருந்துடா. அப்புறம் கோயம்புத்தூருக்கு என்ன திடீர்னு? அக்கா வீட்டுக்கு வந்தேன்டா. சரி, என்னடா கம்ப்யூட்டர் ஜோசியம் பாக்குறியா? நியூட்ரிஷன்ரா, ஊர்ல கொழுப்பு எடுத்து சுத்துறவனுங்க எல்லாரும் கொழுப்பையும் கரைக்கிறதா என் வேலையே. டேய் மாப்பிள, எக்ஸாம்ல என்ன பார்த்து காப்பி அடிச்சு ஃபெயில் ஆன மக்கு தானடா நீ? என்கிட்டயே டாக்டர் ரேஞ்சுக்கு பேசுற மாப்பிள? அதெல்லாம் நானா சுயமா டெவலப் பண்ணிட்டது. சரி, அதை விடு. நீ டீ சாப்பிடியா காஃபி சாப்பிடியா? இப்படி நேரா போய் லெப்ட் திரும்ப டீ கடை இருந்து நீ காசு கொடுத்து குடிச்சுனேரு. நான் பேஷண்ட் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன். மாப்பிள, பிஸியா இருக்கிற மாதிரி நான் நிறைய வாட்டி சீன் போட்டிருக்கேன், என்கிட்டயே உன் சீனை போடாத. சரியா சொன்ன கேள்ரா, நிறைய பேஷண்ட் வெயிட் பண்றாங்கடா. சண்டே ரெண்டு பேரும் உட்காந்து சாவகாசமா எல்லாத்த பத்தியும் பேசுவோம். சண்டே மீட் பண்ணுவோன்னா எப்படி? ஃபோன் நம்பர் கொடு. கரெக்ட்.
எடுத்துக்கோ. டேய் சார், நீ முடி வெட்டினியா இல்லை சண்டையில் எவனா பிச்சுட்டானா? வெட்டினது சார். ஆ, எனக்கு ஒழுங்காக வெட்டு. சார் இப்படி பண்ணா எப்படி வெட்டுறது? உள்ள வந்து வெட்டுறா. டேய் மாப்பிள்ள, எப்படா இருக்கிற? ஏன்டா தப்பான நம்பர் கொடுத்த? காலேஜ் படிக்கும் போது சித்ரான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ண, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஃப்ரெண்டாச்சேன்னு உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். ஆனால் நீ அவகிட்ட ஆஞ்சநேயர் புராணத்தை பாடி, டேய் இரண்டா கொஞ்ச நேரம், ஆஞ்சநேயர் புராணத்தை பாடி என் லவ்வுக்கே ஆப்படிச்சிட்டேன். மதுரையில் கிடச்ச போஸ்டிங்க ஏன் கோயம்புத்தூர் மாதிரி வந்தேன் தெரியுமா? உன் மூஞ்சிலே முழிக்கூடாது தான். அப்புறம் எப்பறம் கரெக்டான நம்பர் கொடுப்பேன். மாப்பிள்ள, நீ இவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பேன் தெரியாமல் போச்சுடா. ஒரு சித்திர போனேன்டா, இன்னொரு சித்திரம் வந்திருப்பான்னு நினச்சேன். சித்ராடா, சித்தூர் பஸ்ஸாடா, ஒன்று போனால் இன்னொன்று வரத்துக்கு, என் லவ்வுடா. மாப்பிள்ள, நான் பண்ண தப்புக்கு நானே பரிகாரம் தேடுறேன். உனக்கு ஒரு அழகான பொண்ணை பார்த்து லவ் பண்ண வைக்கிறேன். அழகான பொண்ணா? நடக்குமா? எப்படா நடக்கும்? நீ முதல்ல அழகாக முடிவெட்டு, நடக்கும். சாமி. தம்பி ரொம்ப வருஷமா ஆஞ்சநேயர் பக்தரோ? ஆமா சாமி. சின்ன வயசுல இருந்தே எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டீங்களோ? உங்க ஊர்ல 18 வயசு பொண்ணை கூட 10 நாள் ஆனாலும் உங்களை நம்பி விட்டுட்டு போலான்னு சொல்லுவாங்களே. எப்படி சாமி கண்டுபிடிச்சீங்க? ஏன்னா என்னை அப்படிதான் சொன்னாங்க. நம்ம ஊர்ல எவனை நல்லவன் சொல்றாங்களோ அவனை எதையுமே அனுபவிக்க விட மாட்டாங்கன்னு அர்த்தம். 16 வயசுல என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க, இப்ப இங்க கொண்டாந்து உட்கார வச்சுட்டாங்க. நான் ஏன் இங்கேயே உட்காந்துருக்கேன் தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் என் மேல கருணை காட்டி அவர் என்கிட்ட பேச வந்தார்னா, ஏன் சாமி இப்ப என்ன ஆக்குன மாதிரி அப்போ உங்களையும் நல்லவன் நல்லவன் சொல்லி இப்படி ஆக்கிட்டாங்களான்னு கேட்கணும். அதுக்காகத்தான் இங்கே உட்காந்துருக்கேன். புரியுது, இங்கேயே உட்காந்துருக்கீங்களே, இதனால உங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்க வர. அதானே? எப்படி சாமி நான் நினைக்கிறதெல்லாம் சொல்றீங்க? அது சாமி. பத்தியா, ஆஞ்சநேயருக்கு பற்றக்கூடாதான், 2 அடி கீழே இருக்கிறாங்க. எப்பயாவது யாராவது மறந்து போய் கையை அப்படியே வச்சிருப்பாங்க, அப்போ டச் ஆகும், அதில் கிடைக்கிற சந்தோஷம்தான். அதனால அனுமார் வேஷம் போட்டேங்கிறதுக்காக சொல்லலை, அனுபவசாலிங்கிற முறையில் சொல்கிறேன். யாரையாவது உனக்கு பிடிச்சி போச்சுன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் கண்ணை மூடிக்கிட்டு கடல் அளவுக்கு முயற்சி பண்ணி அவங்கள கரெக்ட் பண்ணிடு. சரிங்க சாமி. 1 மினிட், பக்தன் பேரை தெரிஞ்சுக்கலாமா? கதிர்வேலன். முருகன் பேரை வச்சுட்டு காதலிக்க கூடாதுன்னு எப்படி? போங்க, உங்க காதல் தன்னால நிறைவேறும். தேங்க்ஸ் சார், ஆல் தி பெஸ்ட். ₹10 மாவு வாங்கினா அதுக்கும் பங்கு எவனா வந்துடுறானுங்க. என்னடா அன்டைமில் வந்து அட்டண்டன்ஸ் போடுற, மூஞ்சி வேறு தொங்கி போயிருக்குது, ஏன்னா சோகமான விஷயமா? அப்போது சந்தோஷமான விஷயமா? டேய், நானே தோசை இன்னும் குழம்பு வைக்கணும்னு தெரியாமல் குழம்பு போயிருக்கிறேன், நீ வேறு வந்து குழப்பாதரா? நல்லா யோசிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் காலிங் பெல்லடி. மாப்பிள்ள, சரக்கு அடிக்கலாமா? நட சத்தனதுக்கு அப்புறம் கோயிலுக்கு போகிறது, கடை சத்தினதுக்கு அப்புறம் கட்டிங் போட கூப்பிடுறது, இதை வழக்கமாகவே வச்சுட்டு இருக்கீங்களா? 2 1/2 கிலோ. டேய் எனக்கு உனக்கு தான்டா அது. அப்போ உனக்கு என்னடா சரகு ஊற்றி விட்டு வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கலான்னு பார்க்குறியா? டேய், டெய்லி குவார்ட்டர் அடிக்கிற உன்னை இன்னைக்கு ஆஃப் அடிக்க வச்சு அழகு பார்க்கலான்னு நினச்சேன். கன்ஃபியூஸ் பண்ணி விடுறதே இவனுக்கு வேலையா? அந்த சின்ன ஆசையை கூட நிறைவேற்ற மாட்டேடா நீ. உன் வேண்டுகோளுக்கு இணங்க உன் கோரிக்கைக்கு செவி சாச்சு, இதை நான் ஏத்துக்கிறேன். சியர்ஸ். இப்ப எது நீ என் சந்தோஷத்துக்கு படிக்கட்டு வச்சுக்கினே இருக்க? இப்ப எதுக்குடா பாக்யராஜ் சண்டைக்கு போற மாதிரி ஊனா கட்டி வைக்கிற? அதுவும் கோல்டு. இனிமே அவர் இங்க இருக்க போறதில்ல, இங்க வச்சுக்க போறேன். ஏன்? நான் ஒன்று சொன்ன தப்பா நினைச்சுக்க மாட்டேன் சொல்லு மாப்பிள்ள, தப்பா நினைச்சுக்க மாட்டேல்ல. சொல்லு. எல்லாருக்கும் வர மாதிரி
எனக்கும் அது வந்துருச்சுடா. எது வெல்ல முடியா? லவுடா. எங்கள் அக்கா வீட்டு இருக்க ஒரு பொண்ணு இருக்கா மாப்பிள்ள, நான் அவரை லவ் பண்ணுறேன். ஆஞ்சநேயர் பக்தன், ஆஞ்சநேயர் பக்தன் எத்தனை பேர் காதல் இன்னைக்கு எடுத்துருப்பேன், இப்போ உனக்கே வந்துருச்சு பத்தியா அந்த காதல்? அப்புறம் மாப்பிள்ள, நீ லவ் பண்ணுற பொண்ணு எப்படி இருப்பா? கண்டிப்பா செய்யணும். இப்படியே நம்ம சைலண்டா சுத்திட்டு இருந்தா நம்மள சப்ப பசங்க நினைச்சிருவா. கொஞ்சம் தூக்கி வாசிச்சாதான் அவ பார்வையில் நம்ம விழுவோம். இது ஓகேவா? எல்லாமே கவுண்ட் பண்ணிட்டியாப்பா? இது கலெக்ஷன் ஓட்டுனர் உட்கார்ந்துட்டு இருக்குது. ஓலை காணுமாடா. மாப்பிள்ள பவித்ரா எங்கடா? அவங்கள பாரு. அதான் மாப்பிள்ள நானும் தேட எங்க காணுமே. மே ஐ ஹெல்ப் யூ? ஹெல்ப்பா? கையாட்ல கொஞ்சம் முதுகு சொரிஞ்சு விட முடியுமா? மாப்பிள்ள ஹெல்ப் அது இல்லடா, நமக்கு ஏதாவது வேணுமான்னு கேக்குறாங்க. போய் ஏசியை போடுங்க, வேகுது. அப்புறம் மாப்பிள்ள, நம்ம எதுவுமே வாங்க வரலன்னு நம்மளை தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. அதில் மூஞ்சு கொஞ்சம் அப்படியே பணக்கார தன்மையா வச்சுக்கோ. இது பணக்கார மாதிரி இல்ல, கடங்கார மாதிரி இருக்கு. உங்ககிட்ட எக்ஸ்பிரஷன் எதிர்பார்த்தேன் பாரு. ஏன் தப்பு தான், கரடி போட்டு கவர் பண்ணு. என்ன சொன்னாங்க? வரணும். அதெல்லாம் இங்க கிடைக்காது. அப்ப டேப் ரிகார்டர் இருக்கா? சாரி. ஏங்க உங்ககிட்ட சாரி மட்டும் தான் இருக்குதா? நான் கேக்குற எதுவுமே இல்லையா? யோ, நைய கடை நடத்துறீங்க, எது கடல இல்லன்றாங்க? பவித்ரா, என்னமா கஸ்டமர்ட்ட பிரச்சனை? வாங்க உடஞ்ச பான மண்டை. டேப் ரிகார்டர் கேட்டா இல்லன்றாங்க. டேப் ரிகார்டர்லாம் இப்ப யாரும் யூஸ் பண்றல தம்பி. நாங்க யூஸ் பண்றோம். திருவிளையாடல் ஒளிச்சித்திரம் எல்லாரும் சரி பக்தி பாடலாம் கேட்டு தமிழை வளப்போங்க. சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனார்க்கு ஏது குலம், அருந்துண்டு வாழ்வும் அரணே உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. நக்கீரா, புலவர்களே சாந்தமாக உரையாடுங்க. சார் போங்க சார், நான் பாத்துக்கிறேன். போய் டேப் ரெக்கார்ட் எடுத்துட்டு வா, இல்ல நாங்க போக மாட்டோம். இப்ப எதுக்கு இங்க வந்து கலாட் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வேணும் ரெண்டு பேருக்கும்? என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா? என்ன டபுள் மீனிங்கா? இல்ல உங்க கடையில எல்லாமே நல்லா இருக்கு. சோனி டிவி வச்சிருக்கீங்களா? இது பானசோனிக் ஷோரூம், வேற பிராண்ட் எல்லாம் வைக்க மாட்டோம். ஏங்க ஏன், டீகல டிஃபன் விக்கிறது இல்ல, அடகல ரீசார்ஜ் பண்றது இல்ல, அந்த மாதிரி நாலு சாமான வாங்கி போடுங்க. எது கடல இல்ல இல்லன்றீங்க? ஹலோ, என்ன பேசுறீங்க? மாப்ள, இது பொட்டி கடை, ஹோல்சேல் கடையாதான். வா நம்ம பஜாருக்கு போலாம். வா. உங்க ரெண்டு பேரும் பார்க்கும் போது நினைச்சேன் எதுவும் வாங்க மாட்டீங்கன்னு. பின் என்னங்க, ஓசிடிவில கிரிக்கெட் பார்க்க வந்தோம் நினைச்சீங்களா? இதென்ன கத்திரிக்காய் வியாபாரமா முருங்கா வியாபாரமா? கெட்டு போன கீழ கொட்டுறதுக்கு நாலு கடை பார்த்தா வாங்க. மாப்ள, லேபர் கிட்ட என்ன பேச்சு? அண்ணாச்சி கூப்பிடு. அண்ணாச்சி, அண்ணாச்சி. அண்ணாச்சியா? அவன் ஓனர சொல்றாங்க. அவசியம் இல்லையே. நீ நல்லா பாரு.
மாப்பிள்ள மோதல் நடக்கணும் மிச்சவே. ஏண்டா மாப்பிள்ள இப்படி மோதல் ஆரம்பிச்சிருக்கமே, இது சரியா வரும் நினைக்கிற? உன் ட்ராக் கரெக்டா போயிட்டு இருக்குது. மோதல் ஆரம்பிச்சா காதல்ல தான் முடியும். இப்ப அடுத்த தடவை மீட் பண்றது ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குல்ல. எப்படி? இப்ப சண்டை போட்டிருக்கோம், அடுத்த தடவை சாரி கேப்போம். என்ன ரேட்டு? 20 ரூபாங்க. ஏன் மாப்பிள்ள சாரி சொன்னா எல்லாம் சரியா வருமா? வரும். என்ன ஒரே தாகமா இருக்கு, வெயில் வேற சுட்டு எரிக்குது. அம்மா அவனுக்கு ஒரு இளநீ கொடுமா. இப்பதான் நீ என் வேவ் லென்த்துக்கு வந்துருக்கிற, இரு வந்துடுற. டேய் மாப்பிள்ள அவ வராடா. மாப்பிள்ள மூஞ்சில பயம் எட்டி பாக்குது, கூலிங் கிளாஸ் போட்டு மாற. கை ரொம்ப நடுங்குது, பேக்கெட் விட்டு டைட் பண்ணு. இப்போ நீ அவட்ட சாரி கேட்கறத பார்த்துட்டு நீ உண்மையிலேயே ஃபீல் பண்ணுறன்னு அவன் நினைக்கணும். இப்போ எப்படி ஃபீல் பண்ண வைக்கிறேன் பாரு. ஏங்க ஹலோ, ஏ குட் பண்ணு, நிப்பாட்டுங்க. சாரிங்க. எதுக்கு? இல்லை நேற்று ஷோரூமில் வந்து கொஞ்சம் கலாட்டா பண்ணிட்டோம்ல. எப்போ? என்னங்க எங்களை கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லையா? சுத்தமாக ஞாபகம் இல்லை. ஷோரூம்ல இருந்தால் நிறைய பேர் வரதா செய்வாங்க, அது எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. நான் ஃபீல் பண்ணல, நான் ஃபீல் பண்ணதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஏது டிவி வாங்கினே 3D? ஹலோ மாப்ளே எனக்கு தெரியல. டேய் சட்டை கசக்காதரா. இப்போ என்ன, உனக்கு தெரியலன்னு தானே சொல்லிட்டு போகிறா? ஊரில் பாதி பொண்ணுங்க லவ் பண்ணதுக்கு அப்புறம் சொல்கிறத இவன் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போறா. உன் ஆள் பெரிய லக்கடி லம்பாவாக இருப்பா போல. அப்படில அப்படிலாம் சொல்லாதடா, அவன் நல்ல பொண்ணுடா. பாம்பில் கூட தான் நல்ல பாம்பு இருக்குது, அதுக்காக அதுனா கொத்தாமையாக இருக்கே. தேவர் பொண்ணுங்கன்னா இப்படி தான் இருப்பாளுங்க, நம்ம தான் பார்த்து சூதானமாக நடந்துக்கணும். சரி அவள் ஏன் மாப்பிள நம்ம ரெண்டு பேர் தெரியாத மாதிரி நடிக்கிறா? எப்போ ஒரு பொண்ணு தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி நடிக்கிறாளோ, பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருக்காளோ, அப்போவே அவள் பயப்பட ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். அப்படின்ற? அப்படி தான். எங்க உன்னை லவ் பண்ணிடுவோம்னு பயப்படுறா மாப்பிள. இப்ப என்ன பண்ணலாம்? பொண்ணுங்களை கரெக்ட் பண்ண நம்ம காக்ரோச் தியரி தான் ஃபாலோ பண்ணோம். காக்ரோச்சா? யூ மீன் கரப்பான்பூச்சி? எஸ், கரப்பான்பூச்சி. என்ன பண்ணோம்? நம்ம எவ்வளவு துரத்தி துரத்தி விட்டாலும் திரும்பி வரும். அதையே தான் நீயும் பண்ணும். டு பி கண்டினியூ. என்ன மாப்பிள பிரச்சனை? சாம்பார் ரெண்டாவது தடவை கேட்டு தரலையா? யோ தப்பு பண்ண அவனை உள்ள உட்காரச்சிட்டு என்ன வெளில அனுப்புறீங்களா? நான் உங்களா லோக்கல் ஆளுங்கண்ணா, பிரச்சனை பண்ணாதீங்கண்ணா. ஏய் யாரா லோக்கல்? லோக்கலே நாங்கள் தான், நாங்கள் தான் லோக்கலே. இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா ஓட்டில் நடத்த முடியாது, மாவில் அச்சு துப்பிடுவோம். சும்மா மிரட்டி விட்டேன். சரி என்ன பிரச்சனை? இல்லைடா மாப்பிள்ள, உள்ள ஒருத்த உட்காந்துக்கிட்டு பொண்ணுங்களை போய் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான், அதை போய் தட்டி கேட்க போனேன். தட்டி கேட்டியா? இட்லி சாப்பிட போன இடத்துல உனக்கு இந்தியன் தாத்தா வேலை, சாப்பிட்டு மூடின்னு வர வேண்டியதானே. அப்படிலாம் என்னால சும்மாலாம் இருக்க முடியாது மாப்பிள. ஊர் நிலவரம் தெரியாம பேசுற மாப்பிள. ஃபர்ஸ்ட் எல்லாம் போருக்கு தான் கத்தி எடுப்பானுங்க, இப்பெல்லாம் ஒரு பாட்டில் பீருக்கே எடுக்கிறானுங்க. நம்ம வேலை என்னமோ அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். உன்னுடைய மெயின் ஜாப் என்ன? ஃபாலோ பண்றது அதை மட்டும் பாரு. சைட்ல இந்த ஹீரோயிஸ் எல்லாம் காட்டாத. ஹலோ. ஏன் மாப்பிள வண்டி நிப்பாட்டா? பெட்ரோல் இல்லாம நின்னுட்டு இருக்கோம் நினைக்கிறேன். ஹலோ. ரெண்டு பேரும் தான் இங்க வாங்க. அனிமா பெட்ரோல் கேப்பா நினைக்கிறேன், நம்மளே ரிசல்ட் தான் இருக்கும், வாங்கி விட்டுறாத. என்ன ஃபாலோ பண்றீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. ஏன் இப்படி கேவலமா ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறீங்க? உங்களையே நீங்க ஏங்க கேவலம் சொல்றீங்க? இன்னொரு வாட்டியும் பின்னாடி ஃபாலோ பண்ணி சுத்துனீங்க. அதோ அங்க நிக்கிறாரு, அவர்கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன். ஏங்க புடிச்சு கொடுக்குறேன்னு அவர்கிட்ட போயிட்டு கிட்ட போறீங்க? வண்டியில எல்லாம் கரெக்டா இருந்தா கூட காத்து கம்மியா இருக்கு, உங்ககிட்டயே காசு வாங்கிடுவாரு. அது மட்டும் இல்லாம as per law traffic police எல்லாம் எங்க மேல ஆக்சன் எடுக்க முடியாது. அது எங்களுக்கும் தெரியும். அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண லா அண்ட் ஆர்டர்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவார். புரிஞ்சுதா? இனிமே ஃபாலோ பண்ணாதீங்க சரியா? போலாம். என்னடா மாப்பிள்ள லா அண்ட் ஆர்டர் ஹேண்ட் ஓவர் இப்படி மாட்டிட்டு போறா?
மாப்பிள்ள ஃபாலோ பண்ற பசங்களாம் அரெஸ்ட் பண்ணணும்னா பூசா கட்டின ஜெயில எல்லாத்தையும் இடிச்சுட்டு பெருசா தான் ஜெயிலு காட்டணும். சும்மா சீனை போட்டு போற. இருந்தாலும் இனி வேணா நாள் இருந்து ஃபாலோ பண்ணுவோம். வினித்ரா, கண்ண வினித்ரா. ஐயோ, வாங்க ஆண்டி, வாங்க வாங்க. எப்படி கண்ணு இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி, உட்காருங்க. எப்படி இருக்கே பவித்ரா? கதிர், இவங்க எப்படி இங்க? கம்ப்ளைண்ட் பண்ண அம்மாவை கூட்டு வந்தாலோ? கதிர், என் பிரதர். வணக்கங்க. வணக்கம் மேடம். ஹலோ. ஹலோங்க. காலேஜ் முடிச்சுட்டு எங்க ஊர்ல 4 மினி பஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப மதுரைக்கு நாங்க வந்தா மினி பஸ்லயே ஊரை சுத்தலாம் இல்ல கண்ணு? ஐயோ ஆண்டி, சின்ன வயசுல இருந்தே வாஞ்சனர் பக்த, பொண்ணுங்கனா சுத்தமாவே ஆகாது. தம்பியே அப்படி பாக்குது. என்னடா, எதிர்த்த வீட்டுக்காரங்க எதிரி வீடு மாதிரி இருந்தாங்களே, இப்ப வீட்டுக்குள்ளாரே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்களேன்னு பாக்குறீங்களாக்கும். அப்படிலாம் இல்ல ஆண்டி. ஆம்பளைங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும், அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அவங்க காலையில 9 மணிக்கு போயிட்டு ராத்திரி 8 மணிக்கு தான் வருவாங்க. அது வரைக்கும் பக்கத்து வீட்டுல பேசாத, எதிர்த்த வீட்டுல பேசாதன்னு சொன்னா நாங்க என்ன கைதிகளாக்கும்? அவங்க இல்லாதப்ப நாங்க எங்களுக்குள்ள ராசியா இருந்துக்குவோம். ஏன் கண்ணு, எதுவுமே சொல்லாம நீ ஊருக்கு போயிட்ட? ஐயோ, எனக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன சண்டை ஆண்டி. அவங்கள சமாதானம் பண்ணி எங்களை சேர்த்து வைக்கதான் கதிர் வந்தான். அப்படியா? கண்ணு, நீ இல்லாம வெளியில எங்கேயுமே போல. நாளைக்கு போலாமா? ஆ, போலாமே. ரெட் கலர் சாரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்த மாசம் எடுத்துருவோம் கண்ணு. ஒரு நிமிஷம். ரொம்ப தேங்க்ஸ் பவித்ரா. எதுக்கு? உங்க அக்கா கிட்ட உங்க ஆஞ்சநேயர் பக்தர் எங்க ஷோரூமுக்கு வந்து கலாட்டா பண்ணாருன்னு சொல்லாம இருந்ததுக்கா. ஃபர்ஸ்ட் உங்க மேல எனக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லை, வினித்ரா கூட பிரதர்னு ஒன்னே நல்ல விதமா தோணுச்சு. அதுவும் உங்க அக்காவையும் மாமாவையும் சேர்த்து வைக்கத்தான் வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சதும் இன்னொரு ஸ்டெப் மேல போயிட்டீங்க. இப்பதான் எனக்கு உங்க மேல நல்ல ஒப்பீனியனே வந்திருக்கு. இன்னும் விளையாட்டு பிள்ளையா வேற மாப்பிள்ள. லவ்ங்கிறது பந்தியில் போட்ட இலை மாதிரி டக்குன்னு உட்காந்துடணும். கொஞ்சம் கேப் விட்டால் கூட வேற எவனா ஒருத்தன் உட்காந்து விருந்து சாப்பிட்டு போயிடுவான். ஓகேடா மாப்பிள்ள, இப்போ நேரடியாக அவட்ட போகிறோம். எனக்கு ஒன்றை பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு அவன் மூஞ்சிக்கு நேரம் கேட்குறோம். ஓகேவா மாப்பிள்ள? டேய் போடான. சொல்லு மாப்பிள்ள. வாய் உள்ள புள்ளதா பீர் அடிக்கும், போன வேகம் குறையாம விஷயத்தை சொல்லிடு. நீ லைன்ல இரு, அப்பதான் கொஞ்சம் தைரியமா இருக்கும். அப்ப நான் கட் பண்றேன், நீ என்ன கூப்பிடு. அடிச்சி, லைன்ல இரு. ஆஞ்சநேயர் பக்தர் நீ ஒரு நாள் பஜனையா பாடிட்டு இருந்த, காதல்ல விழுந்துட்டல, இதுக்கு அப்புறம் பழைய பொட்டு போட விக்கிற மாதிரி நீ தெரு தெருவா அலையில என் பேரை மாத்திக்க மாட்டேன். ஏன்னா நீ அலைவாடா பவித்ரா. வாங்க கதிர். என்ன, சோனி டிவி வாங்க வந்தீங்களா? இல்ல, உன்ன பார்க்க தான் வந்தேன். என்ன தேடுற பவித்ரா? இல்ல, கூட இப்ப ஒரு மயில குட்டி சுத்துவீங்கல்ல, அத காணுமேனு பார்த்தேன். சீச்சீச்சி, இப்பலாம் மூஞ்சில நான் முழிக்கிறதே இல்ல. உன்கிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணும். பரவாயில்ல, இங்கே சொல்லுங்க. அது வந்து நீங்க இன்னும் லவ் மூட்ல தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல பவித்ரா. பதறாதீங்க, நான் என் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். உங்களை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நினச்சி சொல்கிறேன். நான் சொல்கிறத வேறு யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். கட் பண்ணிட்டானா? சொல்ல மாட்டேன், சொல்லு. கௌதம்னு என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு, 1.5 வருஷமாக தான் பழகுறோம். ஃபர்ஸ்ட் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண தான் பேசினான், ஆனால் எனக்கு லவ்லாம் பிடிக்காதுன்னு சொன்னதும் ஃப்ரெண்ட் ஆகிட்டான். இந்த நிமிஷம் வரைக்கும் ஃப்ரெண்டாக தான் இருக்கான், ஆனால் கொஞ்ச நாளாக தான் எனக்கே தெரியாமல் நான் அவனை லவ் பண்ணுறேன்னு தோணுது. ஆனால் கன்ஃபார்ம் பண்ண தெரியல,
அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு தோணுச்சுன்னா அன்றைக்கே அவன்கிட்ட சொல்லிடுவேன். நானே இப்படி ஒரு குழப்பத்தில் இருக்கேன், என்ன நினச்சி நீங்கள் எதுவும் குழம்பாதீங்க ப்ளீஸ்.